الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرًا ونذيرًا وداعيًا إلى الله بإذنه وسراجًا منيرًا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليمًا كثيرًا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولن ترضى عنك اليهود ولا النصارى حتى تتبع ملتهم وقال النبي صلى الله عليه وسلم لتركبن سنن من كان قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو أن أحدهم دخل جحر ضب لدخلتم وحتى لو أن أحدهم جامع امرأته بالطريق لفعلتموه أو كما قال صلى الله عليه وسلم கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய வழிகளை எல்லாம் பின்பற்றுவீர்கள், உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களுடைய வழிகளை நீங்கள் பின்பற்றுவீர்கள், அங்குலம் அங்குலமாக பின்பற்றுவீர்கள், மொலம் மொலமாக பின்பற்றுவீர்கள். அவர்களில் ஒருவர் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்திருந்தால் நீங்களும் அதை செய்வீர்கள். உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் தன்னுடைய மனைவியோடு பொது பாதையில் உடலுறவு வைத்துக் கொண்டிருந்தால் அதையும் இந்த சமுதாயம் செய்யும் என்று சொன்னார். இப்போ முன்னிருந்தவர்களுடைய எல்லா வழிகளையும் இந்த சமுதாயத்திலும் ஒரு கூட்டம் பின்பற்றும், அதை நியாயப்படுத்தும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. மற்றொரு ஹதீஸில் சொன்னார்கள், என்னுடைய உம்மத்து முன்னால் வாழ்ந்தவர்கள் என்னென்ன செய்தார்களோ அதில் எதையும் விடமாட்டார்கள், அத்துணையும் செய்வதாக சொன்னார். அது கசப்பாக இருந்தாலும் சரி, இனிப்பாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த எல்லாவற்றையும் செய்வாங்க. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, முன்னிருந்தவர்கள் என்றால் யார், யூதர்களும் கிறிஸ்தவர்களுமா என்று கேட்டாங்க. பெருமனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்களை தவிர வேறு யார் இருக்க முடியும். ஆக இந்த ஹதீஸுடைய கருத்து என்ன, யூத கிறிஸ்தவர்கள் என்னென்ன செய்தார்களோ அதையெல்லாம் இந்த சமுதாயம் செய்யும் என்று சொன்னார். இந்த ஹதீஸ் இருக்க அந்த காலத்தில் உலமாக்கள் விளக்கம் சொன்னாங்க, இன்றைக்கு நாம் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம், யூத கிறிஸ்தவர்கள் செய்த வழிமுறைகள் என்னென்ன இன்றைக்கு நடக்கிறது. அந்த காலத்தில் உலமாக்கள் இதற்கு இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்கள் பிரம்மாண்டமா மஸ்ஜிதுகளை கட்டினாங்கன்னு சொன்னா இந்த உம்மத்தும் கட்டுவாங்க. மஸ்ஜித் அழகா கட்டலாம், மஸ்ஜித உறுதியாக கட்டலாம், ஆனா அளவுக்கு அதிகமான ஆடம்பரமாக கட்டுவது கியாமத்துடைய அடையாளங்கள்ல ஒன்று. யூத கிறிஸ்தவர்கள் தமது தேவாலயங்களை பிரம்மாண்டமாக கட்டினார்கள், இந்த உம்மத்திலையும் அது நடக்கும். அப்படி சில ஊர்களில் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். மேலும் சொன்னாங்க, யூத கிறிஸ்தவர்கள் கபர்களை வணங்கினார்கள், கபர்களை வணங்கினாங்க, இந்த உம்மத்திலையும் ஒரு கூட்டம் கபர்களை வணங்குகிறது. இதை நம்முடைய உலமாக்கள் ஹதீஸுடைய உரிமுறையில எழுதுறாங்க. இன்னைக்கு நாம சொன்ன வஹாபிங்க, ஆனா கிதாபுகளை எடுத்து பாருங்க, ஹதீஸுடைய விரிவுரைகள் நம்முடைய அகலு சுண்ணத்து ஒரு ஜமாத்துடைய உலமாக்கள் தான் எழுதுறாங்க. முன் சென்றவர்கள் கபர்களை வழிபட்டார்கள், கபர்களை வணங்கினார்கள், இந்த உம்மத்திலையும் ஒரு கூட்டம் கபரை வணங்கும், கபருக்கு சஜிதா செய்யும். அவர்கள் செய்த அதே தவறை இவர்களும் செய்வாங்க. முன் வாழ்ந்தவர்கள் செய்த வேறு தவறு என்ன, யூதர்களுக்கு அல்லாஹாலா கொழுப்பு ஹராம் வைக்கிறான், கொழுப்பு சாப்பிடக்கூடாது, ஆடு மாடு ஒட்டகங்கள் உள்ள கொழுப்பு சாப்பிடக்கூடாது. ஒரு விஷயத்தை அல்லாஹ் ஹராமாக்கின பிறகு அதுக்கு வேற பேர் வைக்கிறது. இன்னைக்கு நாம அந்த மாதிரி நிறைய ஹராமுக்கு வேற பேர் நிறைய வச்சுக்கிறோம். அல்லாஹ் கொழுப்பு ஹராமாக்கணும், அவர்கள் என்ன செய்தார்கள், அந்த கொழுப்பை உருக்கி அதை எண்ணெய் ஆக்கி சொன்னாங்க, இப்ப இது கொழுப்பு இல்லை, இது என்ன கொழுப்பு உருக்குனா என்ன ஆகும், என்ன அரபியில் அதுக்கு பேர் வத, கொழுப்பு உருக்கி வந்த எண்ணெய், அல்லாஹ் கொழுப்பை தான் ஹராமாக்கி இருக்கிறான், இது கொழுப்பு அல்ல, இது என்ன,
என்று வேற பேர் வச்சு அல்லாஹ் தடுத்து அந்த ஹராமான கொழுப்பை வித்து காசாக்குனாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒன்றை சாப்பிடக்கூடாது என்று அல்லாஹ் தடை விதித்து விட்டால் அதை விற்பதும் ஹராம், அதை விற்று வரக்கூடிய காசும் ஹராம்னு சொன்னாங்க. மதுபானம் நமக்கு ஹராம்னு சொன்னா மது விற்கிறதும் ஹராம், மது விற்று வந்த காசும் ஹராம். இப்ப யூதர்கள் ஒரு ஹராம ஹலால் ஆக்குறதுக்கு வேற பேர் வச்சாங்க. இன்னைக்கும் பாருங்க வட்டிக்கு டாக்குமெண்ட் சார்ஜ்ன்னு சொல்லுவாங்க, அசல வட்டி அது, ஏதாவது ஒரு புது பேரை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சார்ஜ்ன்னு சொல்லி வட்டிக்கு புது புது பெயர்கள் வைக்கிறது. இது அவர்கள் செஞ்சாங்க. இந்த உம்மத்திலையும் ஒரு கூட்டம் செய்யும். யூதர்கள் லஞ்சம் வாங்கினார்கள் என்று சொன்னால் முஸ்லிம்களும் லஞ்சம் வாங்குவாங்க. அவர்கள் வட்டி வாங்கினார்கள் என்று சொன்னால் இந்த உம்மத்தும் வட்டி வாங்குவார்கள். ஆக என்னென்ன பழக்க வழக்கங்கள் அவர்களிடம் இருந்ததோ அதெல்லாம் இந்த உம்மத்திலையும் இருக்கும்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ சொன்னாங்கன்னு சொன்னா, பெருமானாருடைய இறுதி காலத்துல அவர்கள் ஒரு பயணத்துல இருக்கிறாங்க, ஒரு சஃபர்ல இருக்கிறாங்க. அப்போ ஒரு மரம், முஷ்ரிக்கீன்கள் அறியாமை காலத்துல அந்த மரத்தை வந்து கண்ணியப்படுத்துவாங்க. ஹதீஸில் அந்த மரத்துக்கு பெயர் வருது தாது அன்வார். அவங்க அந்த மரத்துல வந்து தங்களுடைய ஆயுதங்களை தொங்க விடுவாங்க. அந்த மரத்துல தொங்க விட்டா ஒரு வரக்கத்து, ஒரு புனிதம் என்று கருதுவாங்க. இன்னைக்கு நம்ம நாட்டிலும் எத்தனை இந்துக்கள் மரங்களை புனிதப்படுத்துகிற பல காட்சியை நீங்க பார்க்கலாம், பல கோயில்களில் பார்க்கலாம். இப்ப அறியாமை காலத்துல இருந்துச்சு இதெல்லாம், ஆதிகாலம் தொட்டு வரக்கூடியது. ஒரு மரத்தை புனிதப்படுத்துவாங்க. ஒரு சஃபர்ல புதுசா இஸ்லாத்துக்கு வந்த சில தோழர்கள், புதுசா அப்பதான் வந்திருக்கிறாங்க, மார்க்கை இன்னும் அவங்களுக்கு தெளிவாக இல்லை. அவங்க சொன்னாங்க, யார சொல்லவா இந்த இணை வைப்பாளர்கள் இந்த முஷ்ரிக்கீன்களுக்கெல்லாம் புனிதமா கருதுறதுக்கு ஒரு மரம் இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு மரத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க எல்லாம் புனிதமா கருதுறதுக்கு ஒரு மரம் வச்சிருக்கிறாங்க, எங்களுக்கும் ஒரு மரத்தை கொடுங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபஹானல்லாஹ்னு சொன்னாங்க. என்ன ஆச்சரியம் இது, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தார் இப்படிதான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கேட்டாங்க, எல்லா மக்களும் ஒரு தெய்வத்தை முன்னால நிறுத்தி வழிபடுற மாதிரி எங்களுக்கும் முன்னால நிறுத்தி வழிபடுறதுக்கு ஒரு தெய்வத்தை கொடுங்கன்னு கேட்டாங்க. குர்ஆன்ல வருது, இஜ்அல்லனா ஆலிஹன் கமாலஹும் ஆலிஹதுன், இஜ்அல்லனா இலாஹன் கமாலஹும் ஆலிஹதுன். இவர்களுக்கு எப்படி பல கடவுளர் இருக்கிறாங்களோ எங்களுக்கும் ஒரு கடவுளை கொடுங்கன்னு கேட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்தும் அதே தவறைத்தான் அன்றைக்கு செய்தது. அப்ப ஒரு சமுதாயம், ஒரு கூட்டம் சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு புனித மரத்தை கொடுங்க. இன்னைக்கு அந்த பேர்ல முஸ்லிம்களும் வச்சிருக்கிறாங்க, மரத்தை புனிதமாக சில இடங்கள்ல முஸ்லிம்களும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப சொன்னாங்க, அவர்கள் முன்னிருந்தவர்கள் எதையெல்லாம் செய்தார்களோ அது அத்தனையும் இந்த உம்மத்திலையும் நடக்கும். ஒரு கூட்டம் அங்குலம் அங்குலமாக முளம் முளமாக இதையெல்லாம் செய்வார்கள் என்று சொன்னாங்க. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பெருமானார் அந்த ஹதீஸில் இதையும் சொல்றாங்க, அவர்கள் தன்னுடைய மனைவியோடு நடு ரோட்டில் உறவு கொண்டால் இந்த உம்மத்திலையும் அந்த பழக்கம் வரும்னு சொன்னாங்க. இருக்குது இன்றைக்கு மேலை நாடுகளில், நடு ரோட்டில் மனைவி தான் அந்நிய பெண் அல்ல, நடு ரோட்டில் சர்வசாதாரணமாக முத்தம் கொடுக்கிறது, நடு ரோட்டில் சர்வசாதாரணமாக கட்டி அணைக்கிறது. இன்றைக்கு அந்த பழக்கங்கள் நடு ரோடுன்னு பெருமானார் சொன்னாங்க. இன்னைக்கு இணையதளங்கள் வழியாக பார்க்குறோமா இல்லையா, இணையதளங்கள் வழியாக தன் மனைவியை முத்தம் கொடுக்கறத போட்டு விட்டுறான், தன்னுடைய மனைவியை கட்டி அணைக்கிறத போட்டு விடுறான். நடுரோடுங்கிறது என்ன, எல்லாரும் பார்க்கறதா நடுரோடு. இப்ப இந்த இணையதளங்கள் வழியாக எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்கறோம், அதையெல்லாம் கூட இன்னைக்கு பெருமையாக பதிவு செய்கிற அளவுக்கு உம்மத்துல வெக்கம் இல்லாம ஆயிப்போச்சு. அந்த பழக்கங்கள் நம்மகிட்ட இருக்குது. நம்ம திருமணத்தை ஒட்டி செய்கிற எல்லாமே கிறிஸ்தவ கலாச்சாரம். சத்தம் போட்டுட்டு போறாங்க வாலிபர்கள், ஒரு சாப்பாட்டுக்கு போறது எதுக்குன்னு சத்தம், சாப்பாட்டுக்கு போறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை தன்னுடைய செயலால் அச்சுறுத்தக்கூடாது, தன்னுடைய சொல்லாலோ செயலாலோ அச்சுறுத்தக்கூடாது. வண்டி வாகனம் ஓட்டிட்டு போறாங்க சுபஹானல்லாஹ், இதய பலவீனமான நோயாளிகளா இருந்தா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். அப்படி போறாங்க வாலிபர்கள். அப்ப அவ்வளவு என்னங்க இந்த கலாச்சாரம், யாருடைய கலாச்சாரம், மாப்பிள்ளை அழைத்து கொண்டு வருகிற போது நம்முடைய பிள்ளை இளைஞர்கள் செய்யக்கூடிய சேட்டை, இதெல்லாம் யாருடைய கலாச்சாரம் இது, நான் ரெண்டு நாளைக்கு நாள கடந்து போறேன், இது மாதிரி மாப்பிள்ளையை கூப்பிட்டு வர்றாங்க, என்னை பார்த்துக்கிட்டே சொன்னாங்கடே இந்த வாரம் பேசுவார்றான்னு சொல்றாங்க, என்னை பார்த்துக்கிட்டே சொல்லிக்கிட்டே வர போறாங்க பேசுவார் இந்த வாரம். ஆனா நான் அதுக்காண்டி பேசல, இந்த ஹதீஸை யதார்த்தமாக எடுத்தேன். நம்ம யாருடைய கலாச்சாரத்தை நாம பின்பற்றுகிறோம். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலையும் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, கியாமத்து நாள் வராது, என்னுடைய சமுதாயம் பிற சமுதாயத்தினுடைய அத்தனை நடைமுறைகளையும் முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் எடுத்துக்கொள்ளாத வரை வந்துருச்சு.
எல்லா விஷயத்திலையும் நாம திருமணமாகட்டும், வியாபாரமாகட்டும், வீடு கட்டி குடி போறதாகட்டும், எல்லா விஷயத்திலையும் பிற சமுதாயத்தினுடைய கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்களை பெருமானார் சொன்னது போல ஜானுக்கு ஜான் முளத்துக்கு முளம் அடிக்கு அடி பின்பற்று வரோமா இல்லையா? இது வந்தா தான் கியாமத்து வரும் என்று சொன்னான். இன்னைக்கு அதுதான் இருக்குது. அதே மாதிரிதான் இப்ப சமீபத்தில் சில தலங்கள் எல்லாம் ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்குதுன்னு சொல்லி நண்பர்கள் எனக்கு சொன்னாங்க. அது என்ன, மாற்று மத அன்பர்களை பார்த்தா வணக்கம் சொல்லலாமான்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். வணக்கம் சொல்லக்கூடாது, மனுஷன் மனுஷனா வணங்கக்கூடாது. சரி, என்னதான் தெரியுது, அவங்க பார்த்தா பாய் வணக்கம் சொல்றாங்களே, நீங்க திருப்பி வாழ்த்துக்கள் சொல்லுங்க. வாழ்த்துக்கள் என்று சொல்லுங்க, சொல்லலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. வணக்கம் எதுக்கு சொல்லணும்? இது வந்து சில உலமாக்கள் சில பதிவுகளை போட்டிருக்கிறாங்க போல் தருது. சில தலங்களை நான் எல்லா தலங்களையும் பார்க்கறதோ படிக்கிறதோ கிடையாது, அது தேவையில்லாத விஷயம் சொல்லி. அப்ப அந்த மாதிரி வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு அந்த உலமாக்கள் பதிவு செய்ததை நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த சிலர், இவர்கள் எல்லாம் பிற்போக்குவாதிகள், வணக்கங்கிறது இபாதத்தெல்லாம் கிடையாது, அது ஒரு பழக்கம் தான், அதை சொல்றது தப்பு இல்லை. யாரு? பாமரர்கள் உலமாக்களுக்கு வழிகாட்டுறாங்க. பாமரர்கள் உலமாக்களுக்கு அறிவுரை சொல்றாங்களாம், வணக்கம் சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது, அது தாராளமா சொல்லிக் கொள்ளலாம், இதையெல்லாம் கூடாதுன்னு சொல்றது பிற்போக்குவாதம். இன்னைக்கு வணக்கம் சொல்றது தப்பு இல்லைன்னு சொல்லுவேன், நாளைக்கு பொட்டு வைக்கிறதும் பழக்கம் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன், நாளைக்கு வந்து எங்க கோயிலுக்கு போனா அதுவும் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். எல்லாமே பழக்கம். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு அறிவிப்பு செஞ்சாங்க. இப்படி எல்லாம் இந்த உம்மத்து ஒரு காலத்துல பேசும் பாருங்க. வணக்கம் சொல்றது தப்பு இல்லைன்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கு காலையில யாரோ சிலர் அனுப்பி வச்சிருந்தாங்க, சில சகோதரர்கள் தமிழ்நாட்டினுடைய ஒரு திராவிட இயக்கத்தை சார்ந்த ஒரு பெரியவர் பேசுறாரு, வணக்கம் என்பதே ஆரியர்கள் பிராமணர்கள் கொண்டு வந்தது, வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்றாரு. அவருடைய ஸ்பீச்சில் பார்த்தா வணக்கம் சொல்ல மனுஷன் மனுஷனையே வணங்கணும், இது ஆரியர்கள் அவங்கள்ட்ட நமஸ்காரம். நம்மால பார்த்தா நமஸ்காரத்துக்கு தமிழ்ல என்ன வார்த்தைன்னு பார்த்தான், நமஸ்காரத்துக்கு தமிழ்ல வணக்கம் தான் இருக்குது. வணக்கத்தை வச்சுட்டான், மனுஷன் மனுஷனை எதுக்காண்டி வணங்கணும் என்று ஒரு கடவுள் மறுப்பாளர் கேட்கிறாரு. அவர் நமக்கு பாடம் நடத்துறார். ஆனா இன்னைக்கு நாம சொல்றோம் தப்பு இல்லை. சஹாபாக்கள் இதைத்தான் சொன்னாங்க, மனிதன் மனிதனை வணங்குவதிலிருந்து மனிதன் அல்லாவை வணங்க வேண்டும், அதற்கு தான் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான். அப்ப வணக்கங்கிறது மனுஷன் மனுஷனை வணங்குறது தான், அது சாதாரணமான ஒரு பழக்கமா எடுத்துக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழக்க வழக்கங்களில் கூட அடுத்த சமுதாயத்தினுடைய சொல்ல பயன்படுத்தாதீங்க, வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்ப இஷா தொழுகை என்ன நாம சொல்றோமே, இந்த இஷாவுக்கு அரபியில இன்னொரு பேர் இருக்கிறது, அதற்கு அசமா என்று சொல்லுவாங்க. கிராமப்புறங்கள்ல இருட்டுன்னு அர்த்தம், அசமான இருட்டு. கிராமப்புற மக்கள் அசமான்னு சொல்லுவாங்க இஷா நேரத்தை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அசமாங்கிற வார்த்தையை கூட பயன்படுத்த வேண்டாம்னு சொன்னாங்க. வார்த்தைகளில் கூட அவர்கள் அசமான்னு சொன்னா நீங்க இஷான்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. வார்த்தைகளில் கூட குரான் கற்றுத்தருகிறது இந்த ஒழுக்கத்தை, ஹதீஸ் கற்றுத்தருது. ஏன்னா வணக்கங்கிறது ஒரு சாதாரணமா கடந்து போற ஒரு வார்த்தை ஒன்றும் கிடையாது, அது ஒரு பழக்கத்துல சொல்றது, அது ஒன்றும் தவறு இல்லை, அப்படிப்பட்டது அல்ல. எனவே தயவு செய்து இது போன்ற சிறுக்கான குஃப்ரான விஷயங்களை நியாயப்படுத்தாதீங்க, ஈமானுக்கும் ஆபத்தம். ஏதோ ஒரு நிர்பந்தத்துல சொன்னா கூட பிரச்சனை இல்லை, மனசுல ஏதோ நிர்பந்தத்துல சொல்லிட்டோம் நல்லாட்ட மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவான், ஆனா நியாயப்படுத்துறீங்க பாருங்க, வணக்கம் சொல்லலாம் ஒண்ணும் தப்பு இல்லை, அதெல்லாம் பழக்கம் தான், அது நம்ம நாட்டுல அதெல்லாம் தவிர்க்க முடியாது. நான் வந்து மற்ற சமுதாயத்தவர் வணக்கம் சொன்னா வாழ்த்துக்கள் சொல்லுங்க, அவங்க கேட்கலாம், ஏன் பாய் வணக்கம் சொல்றது இல்ல, மனுஷன் மனுஷனா வணங்க கூடாதுன்னு சொல்லுங்க. மனிதன் மனிதனை வணங்க கூடாது, வணக்கத்திற்குரியவன் ஒரே ஒருவன் மட்டும்தான். மனிதன் மனிதன் எல்லாருமே அடிமைகள் தான் நம்மெல்லாம். நான் எதுக்கு ஒன்ன வணங்கணும், நீ எதுக்கு என்ன வணங்கணும், ஒருத்தரை ஒருத்தர் பார்த்தா வாழ்த்துக்கள் சொல்லுங்க, நலமாக இருங்கன்னு சொல்லுங்க. வேற எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது அருமையானவர்களே. இதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸில் சொல்றாங்க, அவங்க செய்யக்கூடிய அத்தனை நீங்களும் செய்வீர்கள், அதை நியாயப்படுத்தவும் செய்வீர்கள் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, இந்த ஹதீஸ் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இன்னைக்கு உலகம் எதிர்பார்க்கிறது என்ன, முஸ்லிம்கள் மற்ற சமுதாயத்தை போல மாறிவிட வேண்டும், மாறிட்டா நம்மளை ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, அதான் அவங்க எதிர்பார்ப்பு. யூதர்களும் கிறிஸ்தவர்களும் அவர்களது வழிமுறையை பின்பற்றாத வரை உங்களை ஏற்க மாட்டார்கள். நம்மளை எப்ப ஏத்துக்குவாங்க, நாங்களும் வணக்கம் சொல்றோம் ஏத்துக்குவாங்க, நாங்களும் நமஸ்காரம் சொல்றோம் அப்ப ஏத்துக்குவாங்க. இதைத்தான் அவர்கள் விரும்புறாங்க,
அதைத்தான் இன்னைக்கு சமுதாயமும் நியாயப்படுத்துது. கலாச்சாரம், பெண்களுடைய நாகரீகம் எல்லாமே பிற சமுதாய கலாச்சாரத்தோடு ஒத்து போயிடுச்சு. ஆக இந்த ஹதீஸ் நம்ம எச்சரிக்கிறது, பெருமன்னர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் வாழ்ந்த சமுதாயத்தினுடைய அத்தனையும் பின்பற்றுகிற ஒரு காலம் வரும், அது கியாமத்தினுடைய அடையாளம். எனவே இதையெல்லாம் நபி நமக்கு ஏன் சொன்னாங்க, இப்படிப்பட்டவர்கள் வாழுகிற காலத்துல நாம் அந்த தீமையை தடுக்க வேண்டும், அந்த தீமையை தீமை என்று உணர வேண்டும். எல்லாம் அந்த அல்லாஹ் தீமைகளை உணர்ந்து என்றென்றும் இஸ்லாமிய பண்பாட்டை, இஸ்லாமிய கலாச்சாரத்தை, இஸ்லாமிய விழுமியங்களை எல்லா சமூக மக்களுக்கு மத்தியில நாம பரப்பணுமே தவிர மற்றவர்களுடைய கலாச்சாரத்தை நாம எடுக்கக்கூடாது. அல்லாஹ் அவற்றிலிருந்து நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.